நமது கலைஞர் தொலைக்காட்சியில் ரஞ்சிதமே ஆடி தங்க மழை ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை தினம் ஒரு நபருக்கு ஒரு பவுன் தங்கம் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காணத்தவராதீர்கள். கண்ணெதிரே தோன்றினாள் சக்தி, நீ நினைக்கிற மாதிரி நான் உனக்கு தாலி கட்டினத விளையாட்டாலாம் நினைக்கல. நான் ஒன்னதான் மனசுல நினைச்சிட்டு இருக்கேன். நீதான் என் வாழ்க்கை துணையா வரணும்னு ஆசைப்பட்டேன். சந்தர்ப்ப சூழ்நிலை எல்லாத்தையும் தலையிட மாத்தி போட்டுருச்சு. என்ன புரிஞ்சுக்கோ சக்தி. எல்லாரையும் நான் ரொம்ப நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு உங்க மேல எந்த விதமான வருத்தமும் இல்லை. நீங்க விரும்புற வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழணுங்கிறது தான் என்னோட ஆசையும். என்னை பொறுத்த வரைக்கும் நடந்து முடிஞ்ச விஷயம் எல்லாமே ஒரு விபத்து. வாழ்நாள் முழுக்க அதே நினைச்சிட்டு இருக்க முடியாதுல்ல. அதெல்லாம் மறந்துட்டு எப்பவும் போல நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருக்க போறேன். நீங்க போய் உங்க கல்யாண வேலையை பாருங்க. சாரி சக்தி. அனிதாவுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம். இப்போ அதுக்கான ஏற்பாடெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்பதாங்க மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. எனக்கும் தான் ருத்ரா. கல்யாணத்துக்கு அப்புறமும் பொண்ணு நம்ம பக்கத்திலே இருக்க போறான்னு நினைச்சா ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. என்ன அத்த வேலைக்காரி பீலா பாத்தியோட ஜோடி போட்டுட்டு வரா? ஒருவேளை ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சோ? அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்து அவ இங்க இருந்து தொலைஞ்சு போனா நமக்கு தானே நல்லது. எப்படியோ ஒளிஞ்சானா நிம்மதியா இருக்கலாம். சரி வாங்க, என்ன பேசுறாங்கன்னு பாப்போம். சொந்தக்காரங்க எல்லாரையும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம நேர்ல போய் இன்வைட் பண்ணி நோக்கா. என்ன சக்தி, எதுக்கு தயங்கி தயங்கி நிக்கிற? உள்ள போய் வேலைய பாரு. எந்த பையன் எதுக்கு வந்திருக்கான்? என்ன சக்தி, ஏன் தயங்குற? என்கிட்ட ஏதாவது பேசணுமா? என்ன பாம்பே சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சக்தி, எனக்கு சூடா ஒரு ஃபில்டர் காஃபி போட்டு எடுத்துருவாமா? அப்புறம் இப்பதானே ரெஸ்டாரண்ட்ல ஃபுல்லா சாப்பிட்டீங்க, எனக்கு தெரிஞ்சு எல்லா ஐட்டமும் சாப்பிட்டீங்க, அதுக்குள்ளேயுமா? டேய் டேய், அது வந்து வேற டிபார்ட்மெண்ட்ரா. ஆ சக்தி, நீ காஃபி போட்டுட்டு அப்படியே அந்த அண்ணே ஒரு நிமிஷம். அவ ஏதோ பேச நினைக்கிறா, அவ பேசட்டும். சரிமா, சாரிமா, பேசட்டும் பேசட்டும். சொல்லு சக்தி, என்ன விஷயம்? இனிமே நான் வேலைக்கு வரலங்கம்மா. ஏன் வேலையை விட்டு நிக்கிறங்கற? வேலையை விட்டு நிக்கணும்னு தோணுச்சுமா? அதான் அதான் ஏன் தோணுச்சுன்னு கேக்குறேன். உன்ன இங்க யாராவது ஏதாவது சொன்னாங்களா? யாராவது திட்டினாங்களா? அப்படியெல்லாம் யாரும் என்ன திட்டலங்கம்மா. அப்படியே திட்டினாலும் நான் அதை பெருசா எடுத்துக்க மாட்டேன்னு உங்களுக்கே தெரியும்ல. அப்புறம் எதுக்காக வேலையை விட்டு நிக்கிறேன்னு சொல்ற?
மம்மி, அவளுக்கு தான் இங்க இருக்க பிடிக்கலன்னு கிளம்புறான்ல, போகட்டும் விடுங்க. அனிதா, நீ அமைதியாயிரு. சொல்லு சக்தி, என்ன காரணம்? சக்தி, எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையிலும் நீ வேலையை விட்டு போறேன்னு சொன்னதில்லை. ருத்ராவை விட்டு போக மாட்டேன்னு வைராக்கியமா இங்கேயே தான் இருந்திருக்க. அப்படிப்பட்ட பொண்ணு இப்ப வேலையை விட்டு போறேன்னு சொன்னா அதுக்கு நிச்சயம் ஏதாவது காரணம் இருக்கும். அது என்னன்னு சொல்லுமா? என் மனசுல இருக்கிற காயத்தை உங்க யாருக்கிட்டையும் என்னால சொல்ல முடியாதுங்கய்யா. சக்தி, அதான் தங்கச்சியும் மச்சானும் கேக்குறாங்கல்ல, என்ன விஷயம்னு சொல்லுமா. சும்மா இருங்க. சக்தி, நான் உன்னை எப்பவும் என்னோட மகஸ்தானத்துல தான் வச்சு பாக்குறேன். நீயும் உன்னை பெத்த அம்மாவை விடவும் ஒரு படி மேல போய் என் மேல பாசத்தோட இத்தனை வருஷமா இங்க வேலை பார்த்துட்டு இருக்க. அப்படிப்பட்ட என்கிட்டயே எந்த காரணமும் சொல்லாம வேலையை விட்டு போறேன்னு சொல்றது எனக்கு வருத்தமா இருக்கு. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, ஆனா அதை எங்ககிட்ட சொல்ல மாட்டேன். எதுவா இருந்தாலும் வெளிப்படையா சொல்லுமா. சார், நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி புது வாழ்க்கை ஆரம்பிக்க போறோம். அதனாலதான் நானே சக்திய வேலையை விட்டு நிக்க சொல்லிட்டேன். போதுமா? அப்படி போடு. இதுதான் காரணமா சக்தி? ஆமாங்கம்மா. சரி, அப்போ எனக்காக நீ ஒரு விஷயம் பண்ணு. சொல்லுங்கம்மா. இத்தனை வருஷம் நீ இந்த வீட்டுல இருந்துட்ட, இப்ப இந்த வீட்டுல ஒரு கல்யாணம் நடக்க போகுது. நீயும் இங்க இருந்து இந்த கல்யாணத்தை முடிச்சு கொடுத்துட்டு போனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சக்தி, இத எங்க வீட்டு கல்யாணமா நினைக்காத, இது நம்ம வீட்டு கல்யாணம். இது நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நடத்த போற கல்யாணமா நினைச்சுக்கோ. இதுல கண்டிப்பா உன்னோட பங்களிப்பு இருக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. நீ என்ன சொல்ற? ஒரு வேலைக்காரிக்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் தேவையாத்த, எனக்கு அப்படி காண்ட் ஆகுது. என்ன பண்றது, உன் கல்யாணம் முடியற வரைக்கும் இதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். பொறுமையா இரு. ஓகே மேடம், நீங்க கேட்டுக்கிட்ட மாதிரி இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் சக்தி இங்க இருக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா ஒரு கண்டிஷன் மேடம். என்ன? என்னோட ஏ டு செட் கன்சல்டன்சிக்கு இந்த கல்யாண கான்ட்ராக்டை நீங்க கொடுக்கணும். வேற எந்த இவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியை விடுவோம், நான் சூப்பரா இந்த கல்யாணத்தை ஃபுல் பேக்கேஜா எடுத்து பண்றேன். அப்படி கொடுத்தீங்கன்னா சக்திய என்னோட லைஃப் பார்ட்னரா மட்டும் இல்லாம என் இவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியோட பார்ட்னராகவும் என் கூடவே இருந்து இந்த கல்யாணத்தை உங்க விருப்பப்படி நடத்தி கொடுப்பா. என்ன சொல்றீங்க? ஏய், யார்கிட்ட கதை விடுற? மேரேஜ் ஈவெண்ட் பத்தி உனக்கு என்ன தெரியும்? இது என்ன வாழை மரம் கட்டி வடப்பாயசம் போடுறதுன்னு நினைச்சியா? உன்கிட்ட போய் கான்ட்ராக்ட கொடுக்க சொல்ற? மேடம், இது ஒண்ணும் எனக்கு புதுசு இல்ல. பாம்பேல உங்களை மாதிரி பல விஐபி விட்டு கல்யாணத்தை சிறப்பா முடிச்சு கொடுத்துருக்கேன். இப்பவும் பணி கொடுத்துட்டு தான் இருக்கேன். என்கிட்ட பர்மனண்டா 100 பேர் வேலை செய்யறாங்க. இன்னும் தேவைப்பட்டா வெளியில இருந்து 500 பேர் கூட என்னால வர வைக்க முடியும். நான் உங்களுக்கு தான் புதுசு, ஆனா பாம்பேல நான் ரொம்ப ஃபேமஸ், அதை தெரிஞ்சுக்குங்க. சரிப்பா, இந்த கல்யாண கான்ட்ராக்ட சக்திக்காக நான் உனக்கு கொடுக்கறேன். எந்த குறையும் இல்லாம நல்லபடியா பண்ணி கொடுக்கணும். எந்த குறையும் இல்லாம இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடுப்பேன், சரிங்களா? ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் நீங்களே என்ன கூப்பிட்டு பாராட்டுற மாதிரி இருக்கும். நல்லது, பார்த்து பண்ணு. சரி வர, நம்ம போயிட்டு வருவோம். சக்தி, போலாமா? பார்த்து வாங்க பாம்பே. பாய்.
கிளம்பலாமா? சக்தி ஒரு நிமிஷம். நீ வேலையை விட்டு நிக்கிறேன்னு சொன்னது என் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? சிவா சார், நீங்க எதுக்கு இவ்வளவு வருத்தப்படுறீங்க? நான் சக்தியை கல்யாணம் பண்ணிக்க போறேன், அதனால வேலையை விட்டு நிக்க போறா. இதுக்கு நீங்க எதுக்கு இவ்வளவு வருத்தப்படுறீங்க? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, உங்க கல்யாண கான்ட்ராக்ட ருத்ரா மேடம் எங்க கிட்ட தான் கொடுத்துருக்காங்க. சோ நீங்களும் உங்க வருங்கால மனைவி அனிதாவும் ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நான் ஏன் வருங்கால மனைவி சக்தியோட உங்க கல்யாணத்துக்காக எல்லா இவெண்ட்ஸையும் ரெடி பண்றேன். ஓகேவா சக்தி? கம், லெட்ஸ் கோ. பை.